இதுதான் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி டெம்பிள். 6 o'clock திறக்க போகிறா. இன்னும் 10 minutes இருக்குது, திறந்தோன்னா உள்ளே போகலாம். மேலேருந்து ஒரு க்ளோஸ்அப் லுக்கு. உள்ளேந்து அழகான ஒரு லுக்கு. கோயிலோட கொஞ்சம் உள்ள யானை வந்து தலைமுடியோட இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தலைமுடியோட இருக்கு. ஃபஸ்ட் டைம் கோயிலில் லாங் ஷாட்டு. கோயிலோட வெளிப்பிரகாரம் அங்கங்கே 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 பயங்கர கோபுரங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய வெளிப்பிரகாரம், செம்ம பெருசாக இருக்கு. நான் பொறுமையாக அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய சிற்பங்கள் இருக்குது, நிறைய சிற்பங்கள் நிறைய விதமாக இருக்குது. எனக்கு அதுக்கெல்லாம் வந்து எனக்கே ஜஸ்டிஃபிகேஷனே தெரியல. அந்த காலத்தோட இதெல்லாம் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சிற்பம் வரைஞ்சிருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. படிக்கணும், இதெல்லாம் நல்லா படிக்கணும். இப்போ காட்ட போகிற சிற்பமும் அதே தான். எனக்கு அந்த காலத்தோட வாழ்க்கை புரியலை, ஏன்னா இது ரொம்ப பழங்கால கோவில். நம்மளாம் பார்த்து ஒன்று ஒன்று தான் சிற்பத்தை தெரிஞ்சு படிச்சுக்கணும். கைடு யாரும் இல்லை, வச்சுக்கும் வழி இல்லை. பார்க்கலாம் கோவில் பிரகாரம் பெருசுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. நிறைய தென்னை மரங்கள், நிறைய இது சொல்லி மாளாது. அது வந்து பார்க்குறவங்களுக்கு தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பா இந்த சைடோட டிஸ்டன்ஸ் பாருங்களேன், செம்ம லாங். ஓகே சாரி, எல்லாமே ஒரே மாதிரி தான், பட் கோயில் செம்ம பெருசு. பழங்காலத்து சான்ஸே இல்லை. கோயிலோட கோஷாலை செங்கமலம் யானை நீச்சல் தொட்டி. நமக்கு அந்த முடி வச்ச யானையை பார்த்தோம்ல செங்கமலம், அந்த யானை குளிக்கிற தொட்டி பாருங்க. நம்ம பார்த்துட்ட மாதிரி அதுக்கும் ஒரு பாத்திரம், சூப்பர் தான். கோயில் உள்ளே போகிற பிரகாரம், உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறமா உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது.
இதுக்கப்புறமா உள்ளே எடுக்க முடியாது. அம்மா தாயார் அம்மா தாயே கோயில் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு பேர் தான் ஹரித்ரா நதி. ஆக்சுவலாக நதி கிடையாது, இது ஒரு கோயில் தெப்பக்குளம். ஆனால் இதுக்கு பேர் வந்து நதியின் தான் வச்சுருக்கா, ஹரித்ரா நதியின் தான் கூப்பிட்றா. ரொம்ப பெரிய தெப்பக்குளம், இந்தியாவிலே பெருசுன்னு சொல்கிறா. படித்தேன், கன்ஃபார்மாக தெரியல, பட் இந்தியாவிலேயே பெரிய தெப்பக்குளம்னு சொல்கிறா. இது ரொம்ப பெருசு. ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி கோயிலும் பார்த்தாச்சு, தெப்பக்குளமும் பார்த்தாச்சு, ஹரித்ரா நதி. அடுத்தது வந்து பூவனூர், ஆலங்குடி போகிற வழியில் இருக்கிற பூவனூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் நல்லாயிருக்கும்னு இருக்கா. அதுக்கப்புறமா வந்து ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் சூரியனா இது குருஸ்தலம், அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா தஞ்சாவூரில் போய் செட்டில் ஆகணும். நாளைக்கு தஞ்சாவூர் பார்க்கலாம்.